ஜெகன்ராத் மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். பேரவை விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது என்றால் கடல் கடந்து வாழும் தமிழர்களின் கண்ணீரால் என்று எழுதினார் பேரறிஞர் பெருந்தகையறிஞர் அண்ணா அவர்கள். அத்தகைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழி நடக்கக்கூடிய இந்த அரசின் சார்பில் கடல் கடந்து வந்த இலங்கை தமிழ் மக்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய வகையில் சில அறிவிப்புகளை சட்டப்பேரவை விதி 110 கீழ் இன்று வெளியிட நான் விரும்புகிறேன். இலங்கை நாட்டில் வாழும் தமிழ் மக்கள் 1983 ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரத்திற்கு பிறகு கடல் கடந்து தமிழ்நாட்டிற்கு வர தொடங்கினார்கள். அத்தகைய தமிழ் மக்களை அன்று முதல் இன்று வரையிலும் நாம் அரவணைத்து காப்பாற்றி வருகிறோம். அவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கி வருகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற தருணங்களிலெல்லாம் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இலங்கை தமிழர்களின் நலனில் எப்பொழுதும் அக்கறை கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் கடந்த 1997-98 ஆண்டில் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு 2,06,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 3,594 புதிய வீடுகள் தலா 5,750 ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டன. மேலும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை சீரமைப்பதற்கு 2,66,00,000 ரூபாய் செலவிடப்பட்டது. 1998-99 ஆண்டில் தலா 7,700 ரூபாய் மதிப்பீட்டில் 3,826 வீடுகள் 2,94,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டன. கடந்த 2/11/2009 அன்று இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள அடிப்படை தேவைகள் குறித்த ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் அப்பொழுது துணை முதலமைச்சராக இருந்த என்னையும் அமைச்சர்களையும் இலங்கை அகதிகள் முகாம்களுக்கு அனுப்பி ஆய்வு நடத்தி அறிக்கை தர உத்தரவிட்டார்கள். அப்படி ஆய்வு செய்துவிட்டு திரும்பி வந்து நாங்கள் அப்பொழுது கொடுத்த அறிக்கையினை ஏற்று இலங்கை அகதிகள் முகாம் வீடுகள் பழுது பார்ப்பது, புதுப்பிப்பது, புதிய கைப்பம்புகள், கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்துவது உள்ளிட்ட இலங்கை அகதிகள் முகாம்களில் இருக்கும் தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான 14 அடிப்படை பணிகளை 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செய்து கொடுத்த முதலமைச்சர் தான் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 1983 ஆண்டு அந்த ஆண்டு முதல் இதுவரை 3,04,269 இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளனர். இவர்களில் 18,944 குடும்பங்களைச் சேர்ந்த 58,822 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் அமைந்துள்ள 108 முகாம்களில் 2 சிறப்பு முகாம் உட்பட தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 13,540 குடும்பங்களைச் சார்ந்த 34,087 நபர்கள் காவல் நிலையங்களில் பதிவு செய்து வெளிப்பதிவில் வசித்து வருகிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாக அகதிகளாக முறையான அடிப்படை வசதிகள் இன்றி வாழ்ந்து வரக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு இனி பாதுகாப்பான, கௌரவமான, மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை அமைத்து தருவதை இந்த அரசு உறுதி செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதற்காக அவர்கள் தங்கியிருக்கும் முகாம்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் பின்வரும் அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். இலங்கை தமிழர்களது முகாம்களில் மிகவும் பழுதடைந்த நிலையில் 7,469 வீடுகள் 231,54,00,000 ரூபாய் செலவில் புதிதாக கட்டித்தரப்படும். இதில் முதற்கட்டமாக 3,510 புதிய வீடுகள் கட்டுவதற்கு நடப்பு நிதியாண்டில் 108,81,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். முகாம்களில் உள்ள மின்வசதி, கழிப்பிட வசதி மற்றும் குடிநீர் வசதி போன்ற இதர அடிப்படை வசதிகளை மேம்படுத்திட 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதைத் தவிர ஆண்டுதோறும் இதுபோன்ற வசதிகளை செய்து தர ஏதுவாக இலங்கை தமிழர் வாழ்க்கை தர மேம்பாட்டு நிதியாக
₹5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த அடிப்படை வசதிகள் மட்டுமில்லாமல் அவர்களின் பிள்ளைகளின் கல்வி மேம்பட வாழ்வு சிறக்க பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பொறியியல் படிப்பு பயில்வதற்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் மதிப்பெண் அடிப்படையில் முதல் 50 மாணவர்களுக்கு அனைத்து கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் ஆகியவற்றை அரசே ஏற்கும். மேலும் வேளாண் பொறியியல் பட்டப்படிப்பிலும் மதிப்பெண் அடிப்படையில் முதல் 5 மாணவர்களுக்கும் மேற்சொன்ன கல்வி மற்றும் விடுதி கட்டணங்களை அரசே ஏற்றுக்கொள்ளும். அது மட்டுமின்றி முதுநிலை பட்டப்படிப்பு பயிலும் அனைத்து முகாம் வாழ் மாணவர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் கல்வி மற்றும் விடுதி கட்டணங்களை அரசே ஏற்றுக்கொள்ளும். இதற்காக ஆண்டுதோறும் ₹1 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களில் ஆண்டொன்றுக்கு தோராயமாக 750 மாணவர்கள் அரசு மற்றும் பிற கல்லூரிகளில் கலை, அறிவியல் மற்றும் பட்டயம் உள்ளிட்ட தொழிற்படிப்புகள் படித்து வருகின்றனர். இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் போதுமானதாக இல்லை என அறியப்பட்டுள்ளது. இவர்களுக்கு பாலிடெக்னிக் படிப்பிற்கு ₹2500, இளநிலை கலை மற்றும் அறிவியல் படிப்பிற்கு ₹3000, இளநிலை தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு ₹5000 கல்வி உதவித்தொகையாக ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிறது. இனி இதை உயர்த்தி பாலிடெக்னிக் படிப்பிற்கு ₹10000, இளநிலை கலை மற்றும் அறிவியல் படிப்பிற்கு ₹12000, இளநிலை தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு ₹20000 உயர்த்தி வழங்கப்படும். இதற்காக ஆண்டுதோறும் ₹1.25 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் அவர்கள் தங்களது வேலைவாய்ப்பு தகுதியினை உயர்த்தி கொள்ளவும் வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கவும் இதற்காக 5000 முகாம் வாழ் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க ₹10 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் சிறு குறு தொழில்கள் செய்திட ஏதுவாகவும் முகாம்களில் உள்ள 300 சுய உதவி குழுக்களுக்கு சுடல் நிதி மற்றும் சமுதாய முதலீட்டு நிதியாக ஒவ்வொரு சுய உதவி குழுவுக்கும் தலா ₹1,25,000 வழங்கப்படும். அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 321 சுய உதவி குழுக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ₹50,000 மேலும் ₹75,000 வழங்கப்படும். இதற்காக நடப்பு நிதியாண்டில் ₹6,16,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு மாதந்தோறும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக பணக்குடை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையானது குடும்பத் தலைவருக்கு ₹1,000, இதர பெரியவர்களுக்கு ₹750, 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ₹400 தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பணக்குடை கடந்த 10 காலமாக உயர்த்தப்படாத நிலையில் இனி குடும்பத் தலைவருக்கு மாதந்தோறும் ₹1,500, இதர பெரியவர்களுக்கு ₹1,000 மற்றும் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ₹500 என்று உயர்த்தி வழங்கப்படும். இதனால் அரசிற்கு ஆண்டொன்றுக்கு கூடுதலாக ₹21,49,00,000 செலவாகும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு மிக குறைந்த அளவிலேயே உள்ளது. பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இவர்களுக்கு எரிவாயு இணைப்பு பெற இயலாத நிலை உள்ளது. எனவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விலையில்லா எரிவாயு இணைப்பு மற்றும் இலவச அடுப்பு வழங்கப்படும். இதற்காக அரசிற்கு ஒருமுறை ₹7 கோடி செலவினம் ஏற்படும். அதை தவிர குடும்பத்திற்கு 5 எரிவாயு உருளைக்கு தலா ₹400 வீதம் மானியத் தொகை வழங்கப்படும். இதற்காக ₹3,80,00,000 ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்யப்படும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு தற்போது 20 கிலோவிற்கு மேல் வழங்கப்படும் அரிசிக்கு கிலோ 1.57 வீதம் மானியம் வழங்கப்படுகிறது. இதனை இனி ரத்து செய்து அவர்கள் பெறும் முழு அரிசி அளவும் விலையில்லாமல் வழங்கப்படும். இதற்கான செலவு தொகையான ₹19,00,000 அரசே ஏற்றுக்கொள்ளும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு கோஆப்டெக்ஸ் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் இலவச ஆடைகளும் 2 ஒரு முறை இலவச போர்வைகளும் வழங்கக்கூடிய திட்டத்தில் ஒன்றிய அரசு நிர்ணயித்த விலையில் ஆடைகள் வாங்கி வழங்க இயலாத நிலையில் நடப்பு ஆண்டிற்கு பெறப்பட்ட விலைப்புள்ளிகளின் அடிப்படையில் குடும்பம் ஒன்றிற்கு ₹1,790 குடும்பம் ஒன்றுக்கு ₹3,473 உயர்த்தி வழங்கப்படும். இதற்காக அரசிற்கு ஆண்டொன்றுக்கு ₹3 கோடி கூடுதல் செலவினமாகும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு ஒன்றிய அரசு நிர்ணயித்துள்ள ₹250 மதிப்பில் 8 வகையான சமையல் பாத்திரங்களை
ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இலவசமாக வழங்க இயலாத நிலையில் 1,296 ரூபாய் மதிப்பில் சேலம் இந்திய உருக்காலை நிறுவனம் மூலம் உயர்த்தப்பட்ட வீதத்தில் பாத்திரங்கள் வழங்கப்படும். இதனால் அரசுக்கு 1,97,00,000 ரூபாய் கூடுதலாக செலவினமாகும். இதை தவிர முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை அகதிகளுக்கும் வெளிப்பதிவில் உள்ள அகதிகளுக்கும் உரிய உதவிகள் வழங்கிடவும், அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும், குடியுரிமை வழங்குதல் மற்றும் அவர்களில் இலங்கை திரும்பும் அகதிகளுக்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்தல் போன்ற நீண்டகால தீர்வினை கண்டறிய ஏதுவாகவும் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர், சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர், பொதுத்துறை செயலாளர், மறுவாழ்வுத்துறை இயக்குனர் மற்றும் பிற அரசு அலுவலர்கள், அரசு சாரா உறுப்பினர்கள், முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுடைய பிரதிநிதி மற்றும் வெளிப்பதிவில் வசிக்கக்கூடிய அகதிகளுக்கான பிரதிநிதி ஆகியோர் உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை குழு ஒன்று நிச்சயமாக விரைவில் அமைக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள முகாம் வாழ் இலங்கை தமிழர் நலன் பேணிட இந்த அரசு வீடு மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தலுக்கு 261 கோடி 54,00,000 ரூபாய், அவர்களது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்திட 12,25,00,000 ரூபாய் மற்றும் அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட 43,61,00,000 ரூபாய், மொத்தம் 317,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திடும் என்பதை இந்த மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது இங்குள்ள தமிழர்களை மட்டுமல்ல, கடல் கடந்து வாழக்கூடிய தமிழர்களையும் காக்கக்கூடிய அரசுதான் இந்த அரசு என்பதை கூறி அமைகிறேன். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.